இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பின்னாடி பேசின பிரதமர் நரேந்திர மோடி, இந்த முறை பாஜக கூட்டணி 400 இடங்களுக்கு மேலையும் பாஜக மட்டும் தனியாக 370 இடங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு சவால் விட்டார். தொடர்ந்து 3 முறை பிரதமர் அப்படின்றது நேருவை தவிர யாருக்கும் கிடைத்திராத ஒரு அங்கீகாரம். அப்படி அந்த 3வது டேர்முக்கு மோடி குறிவைக்கிறார். கூடவே கடந்த 2 முறை மோடி ஜெயிச்சது போல் இல்லாமல் அதிக இடங்களில் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு சவால் விடுறார். இது சாத்தியமா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த காணொலி. 3வது முறையா பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டா, இதுவரைக்கும் எந்த அரசும் எடுக்க தயங்கின விஷயங்களை கூட மோடி அரசு கையில் எடுக்கும் அப்படின்னு தமிழ்நாடு பிரச்சார கூட்டங்களில் பாஜகவினுடைய தமிழ்நாடுனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகிறார். அப்படி ஒரு போல்டான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி வேணும். கூட்டணி கட்சிகளை கூட நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மெஜாரிட்டி வேணும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த மெஜாரிட்டி சாத்தியமா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. மோடி எதிர்பார்க்குற அளவுக்கு 400 சர்க்காரை அமையாட்டியும் குறைந்தது ஒரு 335 சீட்டாவது பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் போல் சர்வேக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவிஎம் மிஷினை சரி கட்டாமல் 180 சீட்டுக்கு மேலே பாஜகவால் ஜெயிக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்கிறாரு ராகுல் காந்தி. பாஜக முதல்ல 200 சீட்டு ஜெயிச்சு காட்டட்டும் அப்படின்னு சவால் பண்ணுறாங்க மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. இப்படி யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது நடக்கும் அப்படின்னு பாஜகவினுடைய 10 வருட செயல்பாடுகளும் குறிப்பாக ஒரு 12 மாநிலங்களுடைய அரசியல் நகர்வுகளையும் வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாஜகவினுடைய வின்னிங் கான்ஃபிடென்ஸை பற்றி நம்மளை கேள்வி கேட்க வைக்கிற முதல் விஷயம் என்னென்னா அந்த கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பிரதமர் மோடி, அதில் வேட்பாளர்கள்லாம் யார் யாராக இருந்தாங்க அப்படின்னா மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் அப்படின்னு பெரிய தலைகள்லாம் இருந்தாங்க. இப்படி பாஜகவினுடைய இந்நாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் பெயர்லாம் வெளியிட்டு ஒரு அட்டென்ஷன் ஷீக் பண்ணிச்சு அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல். 195 பெயர்கள் கொண்ட இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 33 புதுமுக வேட்பாளர்கள் இருந்தாங்க. அதில் பல சிட்டிங் எம்பிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்றது எங்கேயோ இடிச்சுது. ஆனால் பாஜகவில் கட்சி தான் முக்கியம், சின்னம் தான் முக்கியம், வேட்பாளர்கள் முக்கியம் கிடையாது அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் அரைக்கிற மாதிரியே பாஜகவும் வந்து அந்த வழக்கமான மாவை அரைச்சாங்க. இதற்கு அடுத்து வெளியான 2வது வேட்பாளர் பட்டியலில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி புதுமுக வேட்பாளர்கள், அதாவது 72 பேரில் 30 பேர் புதுமுகம். இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இன்றைய தேதி நிலவரப்படி 398 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க பாஜக. இதில் 2019 ஜெயிச்ச 94 எம்பிக்களுக்கு சீட்டு வழங்கப்படலை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி அதன் பிறகு பாஜகவில் சீட்டு வாங்கி வெற்றி பெற்ற பெண் சாமியார் சாத்வி பிராச்சி, கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், நேருவினுடைய குடும்ப வாரிசு அருண் காந்தி, கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஈஸ்வரப்பா, இப்படி முக்கியமான வேட்பாளர்கள் பெரிய தலைகளுக்கே வந்து பாஜகவில் இந்த முறை சீட் மறுக்கப்பட்டிருக்கு. இதில் ஹர்ஷவர்தன், கௌதம் கம்பீர், ஜெயந்த் சின்ஹா, நிதில் பட்டேல்னு ஒரு சில எம்பிக்கள் மட்டும் இந்த முறை நாங்கள் தான் சீட்டு வேணாம்னு சொன்னோம், ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து நாங்கள் கொஞ்சம் ஓய்வில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தாங்களாகவே முன் வந்து போஸ்ட் போட்டு பிஜேபியினுடைய டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ பாஜக சொன்ன அந்த 400 தொகுதி அப்படின்ற இலக்கை எட்டுறதுக்கு மிகப்பெரிய சிக்கல்களும் சவால்களும் இருக்குது அப்படின்றத பாஜக உணர தொடங்கியிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கு நிறையா மெனக்கடல்களையும் பாஜக செய்யுது அப்படின்றதையும் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த வேட்பாளர் பட்டியலில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பல தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தாமாகவே முன்வந்து நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு வித்ட்ரா பண்ணுறது. மேற்குவங்க மாநிலம் அசான்சோல் தொகுதியில் களமிறக்கப்பட்ட ஜோத்பூரி பாடகர் பவான் சிங், உத்தரப்பிரதேச மாநிலம் பரபாங்கி தொகுதியில் களமிறக்கப்பட்ட உபேந்திர சிங், ரெண்டு பேரும் அடுத்தடுத்து தாங்கள் போட்டியிட விருப்பம் இல்லைன்னு அறிவித்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே பெண்களை இழிவாக கருதக்கூடியவங்கிறது அவங்களோட வீடியோக்கள் வைரலானது மூலமாக நிரூபிக்கப்பட்டதால தான் இந்த வித்ட்ரா நடந்துச்சு அப்படின்னு பாஜக வட்டாரங்கள் சொல்லுது. ஆனால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய மோடி அலை உருவான இடமான குஜராத்திலிருந்தே 2 வேட்பாளர்கள் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டோம். மோடி போட்டியிட்ட அதே வதோதரா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரஞ்சன் பட்டும் இதில் ஒருத்தர், இன்னொருத்தர் சபர்கந்தா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிகாஜி தாக்கூர். இது தவிர 3வதாக ஒரு வேட்பாளர் தாமாகவே பின்வாங்கவோ அல்லது பாஜகவினுடைய தலைமையால் மாற்றப்படவோ வாய்ப்பு இருக்கு. அது யார் அப்படின்னா மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா. இவர் ராஜ்புத் சமூகம் குறித்து பேசினது குஜராத் அரசியலில் புயல கிளப்ப இவருக்கு எதிராக சத்திரிய சமூகம் ஒன்று திரண்டு நிற்கிது. 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 3வது முறையாக இந்த கட்சி தான் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி கொடுத்த வாய்ப்பை பல வேட்பாளர்கள்
எங்களுக்கு வேணான்னு திருப்பி கொடுக்குறதும் பல வேட்பாளர்கள் குஜராத் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணாமல் பாஜக அறிவித்தது இதெல்லாம் இந்த கட்சியினுடைய தடுமாற்றத்தை நமக்கு விட்ட வெளிச்சமாக காட்டுது. இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாஜக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பற்றியான விஷயங்கள். இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் பலருக்கும், ஆனால் இனிமேல் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மோடி சொன்னது போல் நாங்கள் 400 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சவால் விட்டுட்டாலும் 369 தொகுதிகளை கொண்ட 12 மாநிலங்களை பாஜக எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்குது இன்றைய தேதியில். அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா. இந்த 12 மாநிலத்துக்கும் இருக்க ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 மாநிலமுமே மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் நிறைந்த மாநிலங்கள். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாநில கட்சியினுடைய கூட்டணி அமைக்க பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 13 மக்களவை தொகுதியில் 8 காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. சிரோன்மணி அகாலிதள் 2, பாஜக 2, ஆம் ஆத்மி 1 ஜெயிச்சாங்க. ஆனால் அப்படியே 2022 நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிச்சாங்க. 117 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பஞ்சாபில் 91 ஆம் ஆத்மி ஜெயிச்சாங்க. சிரோன்மணி அகாலிதளம் 3, பாஜக 3 ஜெயிச்சாங்க. சிரோன்மணி அகாலிதளம் இந்த முறை பாஜகவோட கூட்டணி சேர மறுத்துட்டாங்க. கூடவே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம், அதை பாஜக கையாண்ட விதம், இதெல்லாம் சேர்த்து பஞ்சாப் மாநிலத்தில் பாஜக மேலே ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் மறுக்க முடியாது. ஸோ பஞ்சாபில் இருக்கக்கூடிய 13 மக்களவை தொகுதியில் கடந்த முறை பாஜக ஜெயித்த 2 சீட்டாவது ஜெயிக்குமா அப்படின்றது இந்த முறை ரொம்ப சந்தேகம்தான். 2019 மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் இருக்கக்கூடிய 7 சீட்டையுமே கைப்பற்றி பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. ஆனால் அதற்கு பிறகு நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் 70 தொகுதிகளில் 62 தொகுதியை கைப்பற்றி ஆம் ஆத்மி கட்சி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்தாங்க. எங்கே இந்த ட்ரெண்ட் அப்படியே அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கும் எதிரொலிச்சிருமோ அப்படின்னு சொல்லி இந்த முறை டெல்லியில் புதுமுக வேட்பாளர்கள் பலரை பாஜக கலந்திருக்கியிருக்காங்க. ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, இந்தியா கூட்டணியினுடைய பலம் அப்படின்னு சொல்லி டெல்லி முழுக்க பாஜகவுக்கு எதிரான காற்று தான் பலமாக வீசும். 80 தொகுதிகளை கொண்ட யூபிலேயுமே பாஜகவுக்கு ஒரு சிக்கலான நிலைமை தான் இருக்குது. கடந்த 2019 எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாதது யூபியில் பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கியது. 62 சீட்டுகள் ஜெயித்தாங்க. ஆனால் இந்த முறை இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் ஒரு நல்ல உடன்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சியும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 35 இடங்களில் 2வது இடத்துக்கு வந்தாங்க. கூடவே மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சியும் தனித்து களமிறங்குது. ஆனால் அந்த கட்சி வாக்குகள் கடந்த முறையே பாஜகவுக்கு மட்டுமே சவால் வர வகையில் இருந்ததால் இந்த முறை பாஜகவுக்கு கூடுதல் சிக்கல். ஸோ இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு சேஃப் கேம் ஆடலாம். பீகார்லையும் இந்த முறை இந்தியா கூட்டணி வலுவாக அமைஞ்சிருக்கு. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரில் இருக்கக்கூடிய 40 மக்களவைத் தொகுதிகளில் 39 மக்களவைத் தொகுதிகளை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை பீகாரில் இந்தியா கூட்டணி 8 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே ஏபிபி கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனையை பாஜக அரசு கையாளுகிற விதமும் நிதிஷ்குமார் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கூட்டணி மாறி இந்த தடவை மறுபடியும் பாஜகவில் ஐக்கியமாக இருக்கிறதும் இந்த எலெக்ஷனில் எதிர்பார்க்குற தாக்கத்தை ஏற்படுத்தினா கருத்து கணிப்புகள் சொன்னதை விட பாஜகவுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இங்கே ஜெயித்த தொகுதிகள் 18, காங்கிரஸ் 2, திரிணாமுல் காங்கிரஸ் 22. ஆனால் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் தனிச்சு தான் போட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த கட்சி 26 சீட்டுகள் வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லுது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் களத்தில் நிற்கிறதுனால கூடுதலாக 2 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பார்த்தா பாஜகவுக்கு கடந்த 2019 எலெக்ஷனில் ஜெயித்ததை விட 2-6 சீட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா 48 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலம் உண்மையாகவே பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருக்கு. சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உடைச்சு உத்தவ் தாக்கரே சரத்பவாரை தனிமைப்படுத்திட்டதாக பாஜக நினச்சிது. ஆனால் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருக்கு அதிகாரம் இருக்கே தவிர மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாதது பாஜகவோட கூட்டணி கணக்கு எவ்வளோ பெரிய தப்புன்னு காட்டுது. அதுலேயும் மராத்திகளோட ஆதரவு அதிகம் இருக்க சரத்பவார் கட்சியை உடைச்சது பாஜகவுக்கு பேக்ஃபயர் ஆகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், பாஜக இவங்களுக்குள்ள கூட்டணி பங்கீடு, அதிகார பங்கீடுன்னு எல்லாமே இழுபறியாக போகிறது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதே நேரம் இந்தியா கூட்டணிக்கு இங்கே 26 சீட்டுகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்லுது. ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் இந்த இரண்டு பேருமே
வேட்பாளர்களை தேர்வு செய்யவே திரண்டிட்டு இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிற ஒரு மாநிலம் தான். இப்போ தென் மாநில பக்கம் வந்தோம்னா இங்கே ஏற்கனவே பாஜக சொல்லிக்கிற அளவுக்கு ஓட் பேஸ்லாம் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய கர்நாடகாவும் பாஜகவுக்கு இப்போ சிக்கலாக மாறி இருக்கு. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஈஸ்வரப்பா, முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. ஷிமோகா, சித்ரதுர்கா, பெங்களூர் வடக்கு, சிக்மகளூர், மைசூர், தாவணகரைன்னு பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக கட்சிக்காரங்களே உள்குத்து வேலையில் இறங்கியிருக்கிறதா செய்திகள் வருது. கர்நாடகாவில் பாஜகவில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அந்த கட்சி கர்நாடகாவில் 24 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு ஆங்கில ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஈ தினா அப்படின்ற கர்நாடக செய்தி நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்பின்படி கர்நாடகாவில் 17 மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெலுங்கானாவில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 4 இடங்களில் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவனுடைய மகளை கைது செய்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் சிக்கியிருக்கு பாஜக. பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு மறுத்துட்ட சந்திரசேகர ராவ் கட்சி இந்த தேர்தலில் தனிச்சு நின்னாலும் அவங்களுக்கும் 3 சீட்டுக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. கூடவே ஏவிபி, இந்தியா டுடே போன்ற கருத்து கணிப்புகள்லாம் இந்தியா கூட்டணி 10 தொகுதிகள் தெலுங்கானாவில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கானா மாதிரி இல்லாமல் ஆந்திராவில் ஓரளவுக்கு வலுவாகவே பாஜக கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி, பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி உருவானதுனால 3 கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கதா செய்திகள் வருது. தொகுதி பங்கீடெல்லாம் முறையாக இல்லைன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் குற்றஞ்சாட்டுகிறாங்க. இதனால் அந்த 3 கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே களத்தில் இறங்கி தேர்தல் வேலை பார்க்குறதுல ஒரு மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாநில கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. அந்த கட்சி குறைந்தது 10 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. இதோட அங்கே சட்டப்பேரவை தேர்தலும் சேர்ந்து நடக்க போகுது அப்படின்றது கூடுதல் செய்தி. அடுத்ததாக கேரளா அண்ட் தமிழ்நாடு, இந்த 2 மாநிலத்தினுடைய நிலைமை நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஆனால் இந்த 2 மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, கேரளாவினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவரும் சரி, தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவரும் சரி, நாங்கள் தேர்தலில் போட்டியிட விருப்பப்படலை அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவங்க. இவங்களே போட்டிப்படாமல் போனால் மற்றவங்களும் பின்வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அண்ணாமலையையும் கேரளாவில் சுரேந்திரனையும் போட்டி போட வச்சிருக்கு பாஜக. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பிளஸ் கேரளா இந்த 2 மாநிலத்தையும் சேர்த்து மொத்தம் 59 மக்களவை தொகுதி. இந்த 59 மக்களவை தொகுதிகளிலையுமே 1 தொகுதிகளில் கூட பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லலை. எல்லாம் பெய்டு ஒப்பீனியன் சர்வேவாக இருந்தது. யதார்த்தம் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்காக காத்திருந்து நீண்ட நாட்களாக அந்த கூட்டணி உறுதியாகாமல் போனது பாஜகவோடு. அதே போல் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் அவங்ககிட்டையும் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணியும் உறுதியாகவே இல்லை. நவீன் பட்நாயக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து ஒடிசாவினுடைய சட்டப்பேரவைத் தேர்தலையும் தனித்து களம் காண்கிறது பாஜக. இது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை கைது செஞ்சது, குஜராத்தில் உயிர்சாதி இந்துக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறதுன்னு இந்த மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குது. இவ்வளவு தடைகளையும் தாண்டி மோடி சவால் விட்ட மாதிரி 400 தொகுதிகளை ஜெயிச்சு காட்டுவாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஆவலோடு காத்திருக்கிறேன். நீங்களும் காத்திருங்கள். நன்றி. Thank you.